நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா வந்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் தெரியும், அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் முக்கியமான ரெண்டு அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்கை கீழே தரேன், யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு யூஸ்ஃபுல்லானது. உங்களுக்கு என்ன பண்ணும்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் யாரோ ஒரு ஆன்லைனில் வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். நீங்கள் அப்படியே ஈஸியாக இங்கே போய் ஆன்லைனில் சேட் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட என்ன இது கேட்கும், டெலிகிராம், வாட்ஸ்அப், vk.com அப்படின் இருக்கு. இப்போ என்னோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் உங்கள் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. இந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கங்க, 91 அப்படி என்ட்ரு பண்ணிவிட்டு இருங்க. நம்பரை என்ட்ரு பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியனில் இருக்கீங்க, அதனால இந்தியன் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு 91 போட்டுட்டு அதுக்கப்புறம் 10 சிசிட்டியில் உள்ள நம்பரை ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நம்பர் என்ட்ராகும். இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னு உங்களோட அந்த அவங்களோட நம்பரை வந்து நேம் இங்கே எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ நான் மணி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு எனேபிள் ஆகிறதுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆன்லைனில் வராங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இதனால் இங்கே அதுக்கப்புறம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை, இது யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். ஆன்லைனில் வந்தால் உங்களுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுவாங்க, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து அடுத்த பார்க்க போகிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோன் டெஸ்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட 4 இது காட்டியிருப்பாங்க, உங்களோட ஹார்ட்வேர்ஸ், டெஸ்ட்டு, டிவைஸோட இன்ஃபர்மேஷன், அப்புறம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் எம்ஐ செக்கு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணுன்னு உங்களுக்கு இந்தமாரி உங்களுக்கு நிறையா காட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ரன் ஆல் டெஸ்ட் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சிம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்க சொல்லுவாங்க. திரும்பி வந்து ஒய்ஃபை கனெக்ஷனில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லை, அதனால் நான் வந்து ஃபெயில்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ரன் டெஸ்ட்டு, இந்த ரன் டெஸ்ட்டில் நீங்கள் ஒன்று ஒன்றா டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கலர் மாறும். மாறிஞ்சின்னா உங்களுக்கு எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். இந்த கேமராவில் ஓப்பனோன்னு உங்களுக்கு திரும்பி வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க, திரும்பி அதை எஃப்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே அப்படி கொடுத்துருங்க, திரும்பி ஃபோட்டோ கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, இதை அழுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் வைப்ரேட் லைட் இருக்கும், எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரன் டெஸ்ட்டு, இந்தமாரி ஒவ்வொன்றும் இந்த 20 செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிக்கணும். அப்படி இல்லைனா உங்கள் செல்லோட ஏதோ ப்ராப்ளம் தெரிஞ்சிடும், இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். திரும்பி ப்ராசஸ் பண்ணுன்னு அடுத்து ஓகே கொடுத்துட்டு உங்கள் ரெக்கார்டோட ரெக்கார்டு கேட்குறாங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களோட ரெக்கார்டு வாய்ஸும் போயிட்டுருக்கோம். இது கொடுத்த முடிஞ்சவொடனே அடுத்தது எஸ் கொடுத்துருந்தேன், இந்தமாதிரி எஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க. செக்கிங் ஏ கனெக்ஷன் அதுவும் தினம். அப்புறம் உங்களுடைய பவர் டவுன் பட்டன், மேலே ஒரு பட்டன், கீழே ஒரு பட்டன், மூவ் பட்டன் டிக் ஆகிடுவோம். இப்போ வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுன்னு முடிஞ்சிச்சு. இப்போ ஃபினிஷ் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் அப்படின்னு காட்டும், அதையும் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம். இது வெரி யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவரையும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பார்க்கலன்னா
செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு அப்ளிகேஷனு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே பார்த்துக்குங்க. அதோட ஜியோ வைஃபை மைக் இதுமாரி யூஸ்ஃபுல்லான அன்பாஷிங் ரிவ்யூவெல்லாம் நான் அது கீழே பிளேலிஸ்டில் போட்டு வச்சுருப்பேன், நீங்கள் அங்கேயும் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இதுவரை வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட உங்களுக்கு ஏதோ தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது எல்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால இனி நாங்கள் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோமோ அத்தனை வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.